கோவை அருகே ஒருவார காலமாக குடிநீர் வராததை கண்டித்து கிராம மக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வடக்கால் கிராமத்தில் 800 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் கடந்த ஒரு மாத காலங்களாக சரியான முறையில் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் நிலத்தடி நீர் காவி நிறத்தில் வருவதாக கூறி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக முற்றிலும் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சீர்காழி திருமுல்லைவாசல் இடையே காலிக்குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சீர்காழி திருமுல்லைவாசல் இடையே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலையில் சமைத்து சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் கலைந்து செல்லாததால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணிகள் துவங்கியது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கோட்டாட்சியர் சரவணன் மற்றும் தாசில்தார் சக்திவேலன் தலைமையில் பழனி மற்றும் கொடைக்கானலில் உள்ள 323 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் அனுப்பப்படுகிறது. இதில் கொடைக்கானலில் உள்ள மலை கிராமங்களான வெள்ளக்கவி, சின்னூர், பெரியூர் பகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து குதிரை மூலம் அனுப்பப்படுகிறது. தேர்தல் பணிகளில் 1596 அரசு ஊழியர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குன்னூர் கோத்தகிரி பகுதிகளில் மொத்தம் 226 வாக்குச்சாவடிகள் உள்ளது. இந்நிலையில் குன்னூர் வண்டிசோலை பிராவிடன்ஸ் மகளிர் கல்லூரியில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் காவல்துறையின் பலத்த பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டது. இதில் நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஈரோடு மாவட்டத்தை ஒட்டியுள்ள தெங்குமரடா பழங்குடியினர் வாழும் வாக்குச்சாவடிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர்கள் பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. பிராவிடன்ஸ் மகளிர் கல்லூரியில் ஏராளமான காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புகைப்படம் எடுத்த சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை காட்டு யானைகள் துரத்தும் வீடியோ வைரலாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக பகுதிக்குட்பட்ட மாயார் செல்லும் சாலையில் 2 காட்டு யானைகள் சாலையை கடக்க வந்துள்ளது. அப்போது சுற்றுலா பயணிகள் காட்டு யானைகளை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். இதனை கண்ட 2 காட்டு யானைகளும் வாகனங்களை விரட்ட துவங்கியது. தற்போது இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வடகடம்பாடி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ குப்பம்மன் ஆலயத்தில் மகாகும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த வடகடம்பாடி கிராமத்தில் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ குப்பம்மன் ஆலயம் சிதிலமடைந்த நிலையில் இருந்ததால் ஊர் பொதுமக்களால் புனரமைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆலய திருப்பணிகள் முடிவுற்ற நிலையில் புதியதாக ஆலயம், விமான மண்டபம், மகாமண்டபம் மற்றும் பால விநாயகர், பாலமுருகன், ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ தாட்சாயணி, நவகிரகம் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்ற பின் மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் மகாகும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கும் இறுதியாக கருவறையில் அமைந்துள்ள மூலவர் அருள்மிகு ஸ்ரீ குப்பம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.